ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகா லைஃப். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ்க்கு போக வேண்டிய ஒர்க்கும் இருக்குது. ப்ரீவியஸாக போட்டிருந்த பேக்கிங் கிளாஸ் வீடியோவில் நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, எதுக்காக இதை கற்றுக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. எல்லாமே இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா இப்போ 6:00 தான் ஆகுது. லீவ் நாளில் லேட்டாக எந்திரிக்கணும்னு நினைப்பேன், நான் ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரம் முழிப்பு வந்துடும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு கிளீனிங் ஒர்க்கு இருக்குது, அதனால் காலையில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கு மசாலா பூரி பண்ண போகிறேன். நம்ம நார்மலாக பூரி போடுறத விட உருளைக்கிழங்கு மசாலா பூரி இன்னுமே சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பூரி பண்ணுறதுக்கு 2 கப் கோதுமாவை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கரில் 2 உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். அது நல்லா வெந்தோடனே பூரி மாவோட சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். லஞ்சுக்கு நான் ஒரு மெனு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அது நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வேறு குழம்பு வந்து கேட்டதுனால மெனு வந்து கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. நான் யோசிச்சு வச்சுருந்தது வெண்டைக்கால பொரியல் பண்ணிவிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு குருமா குழம்பு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃப்ரைடே ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் சௌச்சோ குழம்பும் காலிஃப்ளவர் பேப்பர் ஃப்ரை வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. அந்த மெனு தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். இங்கே நம்ம வேக போட்டிருந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வந்துச்சு. எவ்வளோ தூரம் நம்மளால் மேஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவோட இதையும் சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சமி இந்த பூரியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மாவோட ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பூரி வந்து சாப்பிடுவேனா நினச்சிங்கன்னா இதை அப்படியே ரோல் பண்ணி சப்பாத்தியாகவும் சாப்பிட்லாம். நான் கொஞ்ச நாள் வந்து ஆயிலி ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறேன், அதனால் பூரி சாப்பிடாமல் சப்பாத்தியாக தான் எடுத்துக்க போகிறேன். எப்பயுமே பூரிக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு குருமா பண்ணுவோம், அதுதான் வந்து மேட்சிங் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மாவோட பிசைஞ்சிட்டனால சிம்பிளாக கொத்தமல்லி குருமா பண்ண போகிறேன். கொஞ்சம் டைம் இல்லைன்றனால குருமா பண்ணுறப்போ நான் வீடியோ எடுக்கலை. ரொம்ப சிம்பிள் தான், நம்ம வெஜிடபிள்ஸ் குருமா பண்ணுற மாதிரி தான். வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக நான் இங்கே கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். சைடில் பார்த்தாலே தெரியும் ஹஸ்பண்ட் தான் வந்து பூரிக்கு மாவு தேய்ச்சிட்ருக்காங்க. பூரியில் சப்பாத்தி பண்ணுறேனாலே அவர் தான் ஆட்டோமேட்டிக்காக தேய்ப்பார். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து குக்கிங் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹரிபரியாகவும் குக் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கிளீனிங் ஒர்க்குக்குன்னு சொன்னேன் இல்லையா, கிச்சன் கிளீனிங் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். அதனால தான் ஒரு 8:30 வந்து எல்லாத்தையும் சமைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். குருமாவை இங்கே ரெடி ஆகிடுச்சு. பூரி போடுறப்போ ஹை ஃப்ளேமில் என்ன நல்லா சூடாக இருக்கிறப்போ போட்டு எடுத்தோன்னா கரெக்டாக வரும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இட்லி தோசை மாவு அரைக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், அதுவுமே அரைக்காமல் இருக்குது. சமைச்சு முடிச்சுட்டு தான் அதையும் சேர்த்து அரைக்கணும். லஞ்ச் ஒர்க் இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சௌச்சோ குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு 1 வெங்காயம், 2 தக்காளி, சௌச்சோவில் வந்துட்டு பாதி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்புல போட்டு வேக வைக்கிறப்போ சீக்கிரமாகவும் வெந்து வரும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகமும் 1 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம்லாம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நான் ஃப்ரைடே ஷார்ட்ஸில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஃபுல் சௌச்சோவும் நான் போட்டு குழம்பு வச்சதில் பார்த்தீங்கன்னா எனக்கு குழம்பே தெரியல, சௌச்சோ மட்டுமே நிறையா இருந்தது. அதனால தான் இன்றைக்கி வந்து 1/2 யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட வேறு எந்த காயும் போட தேவையில்லை, சௌச்சோ மட்டுமே போட்டு பண்ணுறப்போ டேஸ்ட் நல்லா வரும். நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பும் போட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சௌச்சோவை ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சௌச்சோவை ஃபஸ்ட்டு நல்லா வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இது வேகிறதுக்கே ஒரு 8-10 நிமிஷம் ஆகும். இங்கே காய் வேகிறதுக்குள்ளே நான் காலிஃப்ளவரையும் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும்ல, அதுக்குமே வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை வந்துட்டு எல்லாருக்கும் பாயில் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் இன்றைக்கி நான்வெஜ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அது வேணான்னு சொல்லிட்டு தான் குருமா குழம்பு பிளான் பண்ணியிருந்தேன். அதுவும் மாற்றிட்டு ஃப்ரைடே மெனுவே இன்றைக்கும் பண்ணுறதுனால ஹஸ்பண்ட் பின்னாடி இருந்துட்டு எதுக்கு இப்படி ஒரே இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் எக்ஸ்ட்ரா முட்டை வேக வச்சுருந்தேன். காலிஃப்ளவரை நம்ம எப்போயுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வேக போடுவோம்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக காலிஃப்ளவரே கம்ப்ளீட்டாக வேகிற வரைக்கும் நம்ம வந்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சௌச்சோவும் முக்கால்வாசி வந்துச்சு. தேங்காவை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்போடு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா தண்ணி கூடவே வந்து கொத்தமல்லி இலையும் தூவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு இறக்கணும் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிரும்.
இந்த குழம்பு இட்லி தோசை ரைஸ் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோழி முட்டை தான் அக்காக்கும் அக்காக்கும் பண்ணியிருக்கேன். இந்த அவ வந்து சாப்பிடுவான். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி பெருஞ்சீரகம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்டு ஜீரகத்தூள் வந்து ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பெப்பர் வந்து ஆட் பண்ணும். பெப்பர் ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறோம். பெப்பர் வந்து கம்மியாக இருக்கிறனால தான் நான் சில்லி பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல காலிஃப்ளவர், அதையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டே இருக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு, அதனால் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இதுக்கு எண்ணெய் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு எல்லோரும் வீடு டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நானும் வந்து ஒவ்வொரு போர்ஷனாக இப்போ தான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா கிச்சனில் இந்த பக்கம் இருக்கிற எல்லா கபோர்ட்லையும் க்ளீன் பண்ணிவிட்டு திங்ஸை திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். இந்த சைடு இருக்க கபோர்டில் இருக்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான், அதனால் டஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் ஹஸ்பண்டை வந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளேயே அவர் ஃபுல்லாக எம்டி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஷெல்ஃபை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கணும். கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி மாவு வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அரைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு 3 ரெசிபி தான் வந்து சொல்லித்தராங்க. ஸோ அதனால் 10:30 அந்த மாதிரி போனேன் அப்படின்னா ஈவினிங் 2:00 வந்து கிளாஸும் முடிஞ்சிடும். மாவுக்கு நான் இட்லி அரிசி தனியாக உளுந்து தனியாக தான் ஊற வைப்பேன். ஆனால் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டையுமே சேர்த்து போட்டு வந்து அரைச்சிடுவேன். அம்மா அரைக்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். அவங்க அரிசி தனியாக அரைச்சிருப்பாங்க, உளுந்து தனியாக அரைச்சிருப்பாங்க. நான் அரைக்கும்போது வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு டைமும் கிடைக்காதுன்றதுனால தனித்தனியாக ஊற வச்சுட்டு அரைக்கும்போது வந்துட்டு சேர்த்தே போட்டு அரைச்சிடுவேன். பாட்டில்ஸ் எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி துடைக்காமல் நான் வந்துட்டு நார்மலாக ஒரு கிளாத்தை வச்சு டஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு தான் திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த சைடு இருக்க கபோலில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு அடிக்கடி காலியானோடனே வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் அந்தளவுக்கு டஸ்ட் இருக்காது. ரொம்ப ரேராக வந்து யூஸ் பண்ணுற பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு கழுவி நேற்று நைட்டே வந்து காய வச்சுருந்தேன். அதை மட்டும் நம்ம ரீஃபில் பண்ணி திரும்ப வச்சுக்கிட்டால் போதும். கிச்சனில் நிறைய கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபர்பஸ் ஸ்டீல் ரேக் வந்து வாங்கி வச்சுட்டு மேலேயும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கீழேயும் சின்ன சின்ன பாட்டில்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எடுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டீல் ரேக் வந்து 2 யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கபோர்டில் எல்லா திங்ஸையும் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே மாவும் அரைச்சாச்சு. அப்புறம் எம்டியாக இருக்க பாட்டில்ஸ்லேயும் வந்து திரும்ப ரீஃபில் பண்ணிட்டேன். அண்ட் ஃபிஷ் டேங்க்கும் கையோட க்ளீன் பண்ணி வச்சுட போகிறேன். 2 மாதத்துக்கு மேலே கழுவாமல் விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சைட்லலாம் பாசனம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சன்லைட்டுக்கு எதிர்த்தாப்பிலே வச்சதுனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பாசனம் பிடிக்குது. நம்ம வந்து டார்க் ஸ்பேஸ்லலாம் வச்சோம் அப்படின்னா ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீனாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சி பக்கெட்டில் போட்டு வச்சுக்க போகிறேன். லாஸ்ட் டைம் எனக்கு தெரியாமல் மக்கில் வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் பிடிச்சி போட்டதில் 2 ஃபிஷ் வந்து வெளியில் ஜம்ப் பண்ணி விழுந்து செத்து போச்சு. அதனால் பக்கெட்டில் போட்டு வச்சுட்டு இப்போ தண்ணியை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டியூப் வந்துட்டு ஃபிஷ் டேங்க் இடையிலே கிடைக்கும். நம்ம தண்ணியை ரிமூவ் பண்ணுறதுக்கு டேங்க்கை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் ரிமூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த பம்பை ஒரு சைடு வந்துட்டு ஃபிஷ் டேங்க்குள்ளே விட்டுட்டு பம்ப் பண்ணாலே போதும், இன்னொரு சைடு வழியாக தண்ணியை வந்து பக்கெட்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சோப் போட்டுலாம் நான் ஸ்க்ரப் பண்ணுறதில்ல. இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன். அதை வச்சு சுற்றி எல்லாத்தையும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி அதையும் வந்து பம்ப் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து திரும்ப நல்ல தண்ணி ஊற்றி தான் நம்ம ஃபிஷ்ஷை விடணும். அதனால் க்ளீன் பண்ணுறப்போ வந்துட்டு எந்த தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபிஷ் விடுறதுக்கு வந்துட்டு நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கலங்கலாக தான் இருக்கும். நம்ம மோட்ரு வந்துட்டு இதோட அட்டாச்சாக வந்திருக்கும். அதை ஒரு 1/2 hour ரன் பண்ண விட்டாலே வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இந்த ஸ்பாஞ்சும் கடையிலே கிடைக்கும். நம்ம வந்து தண்ணியை ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி அடியில் இருக்க தண்ணியெல்லாம் அது பம்ப் பண்ணி மேலே வழியாக விட்டு இந்த ஸ்பாஞ்சில் வந்து ஃபில்டர் ஆகி கீழே வந்து போகும். மோட்டார் அப்படியே ஓடட்டும். தண்ணி கொஞ்சம் கிளியர் ஆனோடனே ஃபிஷ் எடுத்து உள்ள விட்டுக்கலாம். முதல் இருந்ததுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு டைம் தான் வந்து ஸ்க்ரப் பண்ணி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணேன், அதுக்கே நல்லா கிளியர் ஆகிடுச்சு.
கிளாஸ்க்கும் கிளம்ப வேண்டிய டைம் ஆச்சு. இந்த ட்ரெஸ்ஸை நான் ஆல்ரெடி நியூ இயர்க்கு போட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் இந்த ட்ரெஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. இது சுகன்யா டிசைனர் பொட்டிக் அவங்கக்கிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கினது. நான் இந்த மாதிரி நாலு பேருக்கும் சேம் காம்போவாக வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தப்போ உடனே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. மித்த வெப்சைட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ அவங்கக்கிட்ட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட தான் நான் எப்போயுமே தைக்க கொடுப்பேன். நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை இதில் அட்டாச் பண்ணுறேன். ஏதாவது ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் இல்லை ஏதாவது ஃபோட்டோஷூட்னாலும் உங்ககிட்ட கஸ்டமைஸ் பண்ணி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணலாம். இவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எப்பயும் நான் கிளாஸ் போகிறப்போ கௌதம் கூட வரேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க மாட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருந்தான். ஏண்டா இன்னைக்கு இடம் பிடிக்கிற, நீ இரு வீட்டுல இரு. அக்கா இன்னைக்கு வீட்டுல இருக்கல, விளையாடலாம்ல. சரி வாங்க, ரெண்டு பேர் வாங்க. ரிட்டர்ன் வந்து குட்டிசையும் கூப்பிட்டு தான் போனோம். ரிட்டர்ன் வரப்போ ஹஸ்பண்ட் பிக்கப் பண்ணிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் கிளாஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பெரும்பாக்கம் குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதுக்கு எது தாப்புலேயே இருக்குது. நான் அட்ரஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இதுக்குரிய ஃபீஸ் வந்துட்டு நம்ம என்ன டாபிக் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனி, பிஸ்கெட், குக்கீஸ் இதெல்லாம் தான் கற்றுக்கிறதுக்காக ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பேக்கிங் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 4000 ரூபீஸ் ஆச்சு. அதே மாதிரி கேக் பேசிக், அட்வான்ஸ், அப்புறம் கிட்ஸ்க்குமே வந்துட்டு பேசிக் அட்வான்ஸ் வந்து சொல்லித்தராங்க. பஃப் பேஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸும் டிஃபர் ஆகும், அதுக்கு சொல்லித்தர டேஸும் வந்து டிஃபர் ஆகும். அண்ட் டைமிங்ஸுமே இங்கே எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. என்னால் வீக்கெண்ட்ஸ் இல்லைன்னா ஹஸ்பண்டோட லீவ் டேஸ் மட்டும்தான் போக முடிகிற மாதிரி இருந்தது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட் வீக் நான் போனேன் அப்படின்னா அதோட கண்டினியூஷன் வந்துட்டு இந்த வீக் வந்து நான் கண்டினியூ பண்ணிக்குவேன். இங்கே நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்ல. நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அங்கேயே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ரெசிபி எல்லாமே நம்மளே தான் பண்ண வைப்பாங்க. எந்த டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணணும் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லி தருவாங்க. நம்ம ரெசிபி பண்ணிவிட்டு அதை டேஸ்ட் பண்ணி அப்பையும் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இல்லை எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து தியரி கிளாஸ் மாதிரி வைப்பாங்க, அந்த டைமும் வந்து டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இப்போது நம்ம எக் யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா எக்லெஸ்ஸாக வந்துட்டு என்ன மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த மாதிரி ஐடியாஸ் கேட்டாலும் அவங்க வந்து என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலான்னு சொல்லி தருவாங்க. அண்ட் இவ தான் நம்மளோட செஃப். வீட்டுக்கு போய் இந்த ரெசிபிலாம் நம்ம ட்ரை பண்ணுறப்ப ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் இவங்களுக்கு கால் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நம்ம டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். கிளாஸ் நடக்கிற கீழேயே அவங்களோட ஷாப் இருக்குது. அங்கே வந்து பேக்கிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். எனக்கு நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் வந்துட்டு தேவைப்பட்டது. நம்ம கேக் பண்ணுறோம் அப்படின்னா நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணால் கரெக்டாக வரும். அது கூட டார்க் சாக்லேட்டும் எனக்கு தேவைப்பட்டதுனால ரெண்டு மட்டும் வாங்கினேன். குட்டீஸ் ரிட்டர்ன் வரும்போது கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸும் அண்டு லாவா கேக் வந்துட்டு பாப்பா டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா. இது ஆல்மண்ட் ராஸ்பெரி குக்கி, நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. லாவா கேக் நான் அங்கே கிளாஸ்லேயே சூடாக சாப்பிட்டேன், அது நல்லா இருந்தது. அண்ட் ப்ரௌனியுமே மேலே வந்துட்டு அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருந்தது. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு பேக்கிங் வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம கற்றுக்கிட்ட உடனே வந்துட்டு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு 2 வருஷமாவது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணோம். ஸோ ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வீட்டு பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஈவினிங் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம், அதனால் எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ரெடியானோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.